வணக்கம் சார். எனக்கு அன்ஆபீஷல ஒரு சின்ன ஹெல்ப் வேணும். என்ன சார் ஹெல்ப் ஹெல்ப்னு சொல்லிட்டே சொல்லுங்க சார், செஞ்சிடலாம். நான் ஒரு லேடி போட்டோ உங்க வாட்ஸ்அப் அனுப்பி வைக்கிறேன். சரிங்க சார். நம்ம ஆளுங்களை அனுப்பி அவ எங்க இருக்கான்னு கண்டுபிடிக்கணும். கண்டிப்பா சார். அவ உயிரோட கிடைச்சாலும் சரி, போனமா கிடைச்சாலும் சரி. சரிங்க சார். லைசன்ஸ் எடு. அம்மா வண்டியில பேப்பர் இல்லம்மா, புடிச்சா கப்பம் கட்ட சொல்லுவாங்கம்மா. கொஞ்சம் இறங்கிம்மா, இங்க சொன்ன இடம் பக்கத்துல தான் இந்த டைம்ல எங்க போயிட்டு வர. கொஞ்சம் இறங்கி நடந்து இருக்கமா ப்ளீஸ்மா. இங்க தான் சார், பக்கத்துல நஸ்ரத் ப்ரோ. கிளம்பு கிளம்பு. ஓகே சார், தேங்க்ஸ் சார். ஏமா இங்க வாமா வாமா. ஏமா எந்த ஏரியா, வீடு எங்க இருக்கு? இங்க தான் பக்கத்துல காஞ்சிபுரம். இந்த நேரத்துல எங்க போற? சொந்தக்காரங்க வீட்டுக்கு. பையில என்னமா இருக்கு? ஒண்ணு இல்ல, துணிதான் இருக்கு. பைய தர நான் பாக்குறேன். ஏய் அந்த சிலிண்டர் கூப்புதுரா, ஒரு நிமிஷம் இரு. வேகமா எடுமா. ஹலோ, ஃபைல் இருக்கு, தனியா தான போ சொன்னேன். லேடி வந்திருக்கு. ஏய் நான் யாரையும் கூட்டி போல. கூட்டிட்டு வர. நான் இந்திலியா சொன்னேன். சரி, கேர்ஃபுல்லா இரு. ஆ, எங்களை பார்த்து எங்களுக்கு தெரியும். நான் ஒரு தடவை ஊதுறேன் சார், ப்ளீஸ் சார். நைனா நானே. ஏய் இருடா நைனா, பஸ்டா. நைனா பாத்து மிஷினிய சேர்த்து உறிஞ்சிட போற. ஒண்ணு உனக்கு இவ்வளவு பணம்? என் பணம் தாங்க. நீ தயங்கினப்பியே நான் சந்தேகப்பட்டேன். எடுமா எல்லாத்தையும் எடுத்துட்டு பின்னாடியே வா. சார் சார் ஓட்டுறது தானே சார் குடிக்கூடாது, உட்காந்து தான் சார் வராங்க. என்ன சார் இதான் சார் வேணும்? இல்லை சார், போ சார் போ சார். ஏன்னா நீ போன ஊட்டம் பார்க்குறேன், போ சார். சார் சார் வரும்போது ஒரு பாட்டில் வாங்கிட்டு வந்துரு. ஐயா சொல்லியா, அந்த பொம்பளைகிட்ட நிறைய பணம் இருக்குங்க ஐயா, ஆள் பார்க்கவும் மார்க்கமாக இருக்கா. யாரியா ஐயா? பின்னாடி தான் ஐயா வர சொன்னேன். ஐயா இங்கே தான் ஐயா. இந்த பொம்பளை தான் ஐயா. இந்த பொம்பளையா? ஆமாம் ஐயா, இந்த பொம்பளை தான் ஐயா. பாரு, பத்தாம் வயசுல பெரியவங்களாகிற மரியாதையா பைய குடுத்துட்டு போயினே ரே. அதான் உனக்கு நல்லது எனக்கு நல்லது என்ன? திரும்பி நான் நல்லா இருக்குது. ஜதாதவீகலச்சல பிரவாஹ பாவிதஸ்தலே கலே வலம்ப்ய லம்பிதாம்புஜாங்குதாங்க மாலிகம் தமத்த மத்த மத்த மத்நாத வாதமர்வயம் சகார சண்ட தாண்டவம் தனோது ந சிவம் சிவம். பத்தி தெரியல, போ போ, நான் நல்ல மூட்ல இருக்கிறேன், போயிச்சு போ. ஐயோ நைனா, யாரும் நமக்கு தெரிஞ்சவங்க வர மாதிரி இது. என்ன ப்ரோ, ஏதாவது தேர்ச்சா? அது ஒண்ணும் இல்ல மச்சான், போனா அந்த அம்மா கொஞ்சம் பயங்கரமான அம்மா இருக்கும் நினைக்கிறேன் மச்சான். ஒரு 10-15 பேர் செட் பண்ணிருச்சு. அப்படியே ஒரு காட்டு காட்டு வந்துட்டேன். யாரு நீ? பார்த்தேன் பார்த்தேன், நீ வழக்கம் போல வித்த காமிச்சதையும் பார்த்தேன், அந்த அம்மா உங்ககிட்ட கெத்த காமிச்சதையும் பார்த்தேன். ஃபீல் பண்றான்ல? நான் உச்சா போறதுக்கு இறங்கும் போது பாத்துட்டேனே. வெல்ல சொல்லாத ஐயா, உன்னே அடிறது பெரிய ரவுடியாத. இங்க பா, நம்ம தொழில பொத்தலவு மாட்னா மட்டன், சிக்கனா சிக்கன். இதெல்லாம் பழுவின்னு பேசுறது உனக்கு வெக்கமா இல்லையா நைனா? அது இல்ல நைனா, கையில நிறைய காசு வச்சிருந்து. சார் சொல்லுங்க சஞ்சீவி, நீங்க அனுப்பிச்ச போட்டோல இருக்கிற பொம்பளை பார்த்துட்டோம். ஓகே, ஆனா புடிக்கும் போது என்னன்னு சொல்லியா? தலையில அடிபட்டு செத்துட்டா. யோ, நாங்களே அதான் ஏன் பண்ணலாம் இருந்தோம். நீ பாடி 800 யார்டு கொண்டு வா, மத்ததாங்க பேசிக்கலாம். ஓகே சார். அவளை இட்டு போய் விட்டாலும் ஒண்ணு தேர போறது கிடையாது. அவளை நாமளே முடிச்சிட்டா, அவகிட்ட இருக்கிற பணமா தேரும்ல. டேய் சீக்கிரம் குடிச்சிட்டு கிளம்போம், இவனுங்க வேற. ஏமா வீடு இறங்கு, பக்கத்தில் ஸ்டேஷன் இருக்கு, எழுத்து போடணும். இறங்குமா. என்னடா லேடிஸ்லாம் கூப்பிட்டு வரானுங்க, வீடியோடு வீடியோடு.
இந்த வீடியோ எப்படி வைரலா போது பாரு. It's fake one. This is a real one. இது பொய் இல்ல, நிஜம். இது அடிமுறை. தற்காப்பு கலைக்கெல்லாம் தாய்க்கலை. மூத்த குடியான தமிழர்களால் உருவாக்கப்பட்ட போர்க்கலை. ஒருத்தரை தாக்கவும் தற்காத்துக்கவும் விஞ்ஞானபூர்வமா கட்டமைக்கப்பட்டது. அடிமுறையிலிருந்து சைலாத், வெறுங்கை போர், கூட்டுப்பிரிவு, எடுத்தெறி இதெல்லாம் தான் இன்னைக்கு உலகம் முழுக்க பல நாடுகள்ல சிலாட், கராத்தே, ஜூடோ, அகிடோன்னு உருமாறி இருக்கு. வெள்ளக்கார இந்தியாவை பிடிச்சதும் அடிமுறையை தடை செஞ்சான். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அடிமுறை அந்த மண்ணில இருந்து மறைய ஆரம்பிச்சு மக்களும் மறக்க ஆரம்பிச்சாங்க. இப்ப திரும்பவும் இவ்வளவு நுணுக்கத்தோட இந்த கலையை பிரயோகிக்கிறவங்க இருக்கிறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு.